இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வில்லியம் கேரி, இங்கிலாந்து தேசம் பவுல்ஸ்புரி என்ற கிராமத்தில் எட்மண்ட் எலிசபெத் கேரி ஆகியோரின் 5 பிள்ளைகளில் மூத்தவராக பிறந்தார். தமது குடும்பத்தின் ஏழ்மை காரணமாக பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு செருப்பு தைக்கும் தொழிலாளியின் கீழ் மாணவராகச் சேர்ந்தார். அங்கு சக மாணவரான ஜோன்வார் என்பவரின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் இரட்சிப்பை குறித்து அறிந்து தன் வாழ்வை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தார். கேப்டன் குக் என்பவருடைய கடற்பயணங்கள் என்று சொல்லப்படும் ஒரு புஸ்தகத்தை வில்லியம் கேரி படித்ததன் மூலமாக தென்கடல் தீவுகளில் அநேகமாயிரம் மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டிய அவசியத்தை அந்நாட்களில் உணர்ந்தார். உலகின் எல்லா மக்களையும் எல்லா நாடுகளையும் பற்றின பெரிய பாரத்தை வில்லியம் கேரி கொண்டிருந்தார். அதனால் தனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர்களின் மொழிகளையும் பழக்க வழக்கங்களையும் படிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு சங்கம் அமைத்து உலகின் எல்லா பகுதிகளுக்கும் நற்செய்தி சொல்ல வேண்டும் என்று தன்னோடு ஊழியம் செய்பவர்களிடம் கேரி ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே இருப்பார். ஒருமுறை பாப்டிஸ்ட் சங்க கூட்டத்தில் தன்னுடைய செயல் திட்டத்தை எல்லோரிடத்திலும் எடுத்துரைத்தார். ஒவ்வொரு நாட்டை பற்றியும் ஒவ்வொரு நாட்டின் மக்கள் தொகை பற்றியும் அவர்களின் மொழி பழக்க வழக்கம் பற்றி கேரி தெளிவாக எடுத்து கூறி சங்கம் அமைக்க வேண்டிய அவசியத்தை வெளிப்படுத்தினார். இந்த சமயத்தில் இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் அறுவை சிகிச்சை மருத்துவராக பணிபுரிந்த தாமஸ் அவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்தியாவில் ஊழிய தேவையை குறித்து பகிர்ந்து கொண்டார். அப்போது வில்லியம் கேரி அந்த பேச்சின் மூலம் சவாலை பெற்றவராய் இந்தியாவிற்கு மிஷனரியாக செல்லும்படியாக தன்னை அர்ப்பணித்தார். வில்லியம் கேரி தன் குடும்பத்துடனும் டாக்டர் தாமஸுடனும் 1793 ஜூன் மாதம் 13 தேதி கப்பல் ஏறினார். நீண்ட பிரயாணத்தில் தன்னோடு விருப்பமில்லாமல் வரும் தன் மனைவியை சமாதானப்படுத்துவதிலும் இந்திய மொழிகளை கற்பதிலும் ஆர்வம் காட்டினார். கேரி நவம்பர் மாதம் கல்கத்தாவில் வந்து இறங்கினார். கொல்கத்தா இறங்கி சுற்றி பார்த்தபோது தேவன் தனக்கு ஒரு அருமையான தேசத்தை தந்திருக்கிறார் என்பதையும் அறுவடைக்கு ஆயத்தமாக அநேக கதிர்கள் விளைந்து நிற்பதையும் தன் கண்கள் கூடாக பார்த்தார். ஆனால் கிழக்கிந்திய கம்பெனி யாரையும் ஊழியம் செய்ய அனுமதிப்பதில்லை. அவ்வாறு அனுமதித்தால் தங்கள் வியாபாரம் பாதிக்கும் என யாரையும் அவர்கள் இந்திய தேசத்திற்கு வரவிடுவதில்லை. கேரி சட்டத்தை மீறி பொய் சொல்லியே இந்தியா வந்தார். இந்த சூழ்நிலையில் வில்லியம் கேரிக்கு ஆதரவாக இருந்த மருத்துவர் தாமஸ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இதற்கு பின்பு கேரி தன் வசதிக்கு ஏற்றவாறு ஒரு எளிய வீட்டில் வாடகைக்கு குடியேறினார். அந்த வீட்டில் குடியேற கேரியின் மனைவி டோரதிக்கு விருப்பம் இல்லாதிருந்தது. கேரி அங்குள்ள ஜனங்களுக்கு அவர்கள் மொழியிலேயே ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கித்தார். அங்குள்ள மக்களுக்கு ஆண்டவரின் வார்த்தையை பிரசங்கிக்க கூடாது என கிழக்கிந்திய கம்பெனியின் பாதுகாவலர்களால் பலமுறை எச்சரிக்கப்பட்டார். கேரியின் மனைவி கேரிக்கு உறுதுணையாக இருந்ததில்லை. மாறாக இந்த சபிக்கப்பட்ட பூமியை விட்டு வேறு எங்காவது போய் ஊழியம் செய்யலாமே, இந்த தேசம்தான் தேவன் உங்களுக்கு கொடுத்தார்னு எப்படி தெரியும் என்று ஒவ்வொரு முறையும் கேரியோடு சண்டையிட்டு கொண்டே இருப்பார். கேரியோ, இது எனது சிறுவயது முதல் தேவன் எனக்கு கொடுத்த வாஞ்சை, நான் இங்கேயே இருந்து ஊழியம் செய்வேன் என்று கேரி டோரதிக்கு திட்டவட்டமாக சொல்லிவிட்டார். கல்கத்தா வந்த நாள் முதல் டோரதிக்கும் மற்ற 4 குழந்தைகளுக்கும் உடல்நலம் சரியில்லாமல் வயிற்றுப்போக்கு இருந்து கொண்டே இருந்தது. அவர்களின் அடிப்படை தேவைகளை கூட கேரியால் நிறைவேற்ற முடியாமல் போனது. ஒவ்வொரு நாளும் பசியும் பட்டினியும் கேரியின் குடும்பத்தை ஆட்டி படைத்தது. அவருடைய அருமையான 5 மகன் பீட்டர் கொடிய நோயால் இறந்து போனான். தன் மகனுக்கு புதைக்குழி வெட்டக்கூட வேலையாட்கள் யாரும் முன்வரவில்லை. தன் மனம் ஒடிந்த நிலையில் பலவீனத்தோடு கேரியே தன் மகனுக்கு புதைக்குழி வெட்டி தானே அடக்க ஆராதனையும் செய்து முடித்தான். பாடுகளின் மத்தியில் விசுவாசத்தோடு இருப்பது சாதாரண காரியமில்லை. ஆனால் தன் குடும்பத்தில் இப்படிப்பட்ட கஷ்டமான நிகழ்வுகள் இருந்தாலும் கேரி இன்னும் அதிக விசுவாசத்தோடும்
ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தேவன் தம்மை அழைத்திருக்கிறார் என்பதிலும் கேரி உறுதியாக இருந்தார். கேரியின் மனைவி தோரதி மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை போல மாறி ஒவ்வொரு நாளும் கேரியோடு சண்டையிட்டு, வாருங்கள் நாம் இந்தியாவை விட்டு சென்று விடுவோம், எஞ்சி இருக்கிற நம் குழந்தைகளையாவது காப்பாற்ற வேண்டாமா என்று அடம்பிடிப்பார். ஆனால் கேரியோ கடவுளின் அன்பு என்கின்ற வெளிச்சம் இந்தியாவில் இருக்கிற இருட்டை விரட்டி வெளியேற்றுகிற வரைக்கும் என்னால் வர முடியாது என்பதில் கேரி உறுதியாக இருந்தார். இந்த சூழ்நிலையில் இங்கிலாந்திலிருந்து கேரியோடு ஊழியம் செய்ய ஒருவரை சங்கத்திலிருந்து அனுப்பி வைத்தனர். பின்பு கேரி அச்சுக்கூடம் அமைத்து வேதாகமங்களை மொழிபெயர்த்து அச்சிடுவதில் முழுவதுமாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். கேரி 7 ஆண்டுகள் கடுமையான உழைப்பின் காரணமாக கிருஷ்ணா பால் என்பவருக்கு தான் அச்சடித்த மத்தேயு புத்தகத்தை கொடுத்து அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, முழு வேதாகமம் என பல்வேறு மொழிகளில் வேதாகமம் அச்சடித்துக் கொண்டிருந்த சூழலில் திடீரென்று அச்சுக்கூடம் முழுவதும் தீக்கரையானது. மிகவும் சோர்ந்து போனார் வில்லியம். இருப்பினும் நம்பிக்கையோடு எழும்பி அனைத்தையும் புதுப்பித்து மீண்டும் உருவாக்கினார். 1798 ஆம் ஆண்டு இங்கிலாந்திலிருந்து 4 பேர் வந்து கேரியோடு கூட ஊழியத்தில் பங்கு பெற்றனர். செராம்பூர் என்ற இடத்தில் அவர்கள் ஒரு பெரிய அர்ப்பணி மையத்தை ஏற்படுத்தினர். அங்கிருந்து பல பாகங்களுக்கு சென்று கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள். ஆண் பெண்களுக்கென தனித்தனி பள்ளிகளை ஏற்படுத்தினர். வேத புத்தகங்களை அச்சிட பெரிய அச்சுக்கூடம் உருவாக்கி வேதாகமத்தை பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்த்தனர். 1800 ஆம் ஆண்டு செராம்பூர் கல்லூரியை நிறுவி ஜாதி, மதம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற எண்ணம் இல்லாமல் அனைவருக்கும் சமமான கல்வி கிடைக்க வில்லியம் கேரி பெரும் முயற்சி மேற்கொண்டு அதில் வெற்றியும் கண்டார். மேலும் ஒரு அனாதை இல்லத்தையும் ஒரு தொழுநோய் மருத்துவமனையும் வில்லியம் கேரி ஏற்படுத்தினார். கேரியின் ஊழிய நாட்களில் அவரை மிகவும் பாதித்த ஒன்று சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல். பச்சிளம் குழந்தைகளை கங்கை நதியில் தூக்கி எறிந்து கொள்ளும் கொடுமையான பழக்கம், இவைகளை ஒழிக்க கேரி பெரும் முயற்சி மேற்கொண்டார். தனக்கு ஆதரவாக இருந்த ராஜாராம் மோகன் ராய் அவர்களோடு இணைந்து இக்கொடுமையான பழக்கத்தை அகற்றி சட்டம் இயற்ற அரும்பாடுபட்டார் கேரி. இந்தியாவில் ஊழியம் செய்த நாட்களில் 765 பேர் கிறிஸ்துவுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டனர். கேரி மரிப்பதற்கு முன்பாக 26 சபைகளை ஏற்படுத்தினார். கொல்கத்தாவில் உள்ள அரசாங்க கல்லூரியில் வங்கமொழி பேராசிரியராக பணிபுரிந்தார். பின் மராட்டியத்தையும் சமஸ்கிருதத்தையும் அதே கல்லூரியில் போதித்தார். இப்படியாக பெரும் சாதனைகளை புரிந்த வில்லியம் கேரி தன்னை ஒரு பயனற்ற ஊழியன் என்றும் சிறிதளவே பயன்பட்டவன் என்றும் கூறினார். நான் மறைந்த பின் கேரியை பற்றி எதுவும் பேசக்கூடாது என்றும் தன்னுடைய இரட்சகர் குறித்தே பேச வேண்டும் என்று தன் இறுதி நாட்களில் தன்னை சந்திக்க வரும் நண்பர்களிடம் கூறினார். கேரி 1834 ஆம் ஆண்டு ஜூன் மாதம் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். தன் தாய் நாட்டிற்கு ஒரு முறை கூட திரும்பிச் செல்லாத வில்லியம் கேரி 41 ஆண்டுகள் தன் பாடுகள் மத்தியில் விசுவாசத்தை விட்டு விடாதவராய் இந்தியாவிலேயே ஊழியம் செய்தார். அவருடைய திருப்பணியின் கனிகள் இன்று நம் கண்களால் காணக்கூடியதாய் உள்ளன.